ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊர் கன்னியாகுமரி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ரம்பை இலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இலை இறைச்சிக்கெல்லாம் போடுவாங்க. அப்புறமா ஒரு 20 சின்ன உள்ளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பல்லாரி போடுறத விட சின்ன உள்ளி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பல்லாரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மஞ்சளும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் வெந்து வரும்போது அதுலேருந்தே தண்ணி வரும். ஆனால் நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய தேங்காய்க்கு 1/2 முறி தேங்காய் எடுத்திருக்கேன். திருவி எடுத்து வச்ச தேங்காயை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடமும் பட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கு. 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் எல்லா இடமும் நல்லா பட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் தாளசம் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சிக்கன் கிரேவிக்கு. கொஞ்சமாக ரம்பல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் தாளசம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவியில் ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. நீ தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், நலமுடன். பாய் பாய்.